ஹலோ, வெல்கம் பேக் டு பாபீஸ் குக்கரி. இன்னைக்கு சூப்பராக வந்துட்டு ஒரு நண்டு மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு. நண்டு வந்து இந்த மாதிரி ஓடு எடுத்துட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருகப்பில்லை எடுத்திருக்கேன். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு அரை தேங்காய் வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன். 1 பூண்டு வந்து உரிச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது நம்ம அரைச்சி உள்ளே சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இது கூட 5 பல்லு பூண்டை மட்டும் தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருகப்பில்லை 2 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இது வதங்கட்டும். இந்த எண்ணெயில் இது ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போது ஒரு ஆனியன் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக இப்போது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அது உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுங்க நீங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம்ல கரைச்சி, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சோம்பு, பூண்டு, மிளகு, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலே இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து நம்ம நண்டு மசாலா பண்ணோம் அப்படின்னா. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள். நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் தான் சேர்த்தோம்ல, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு நம்ம நண்டு வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல க்ளீன் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா நண்டு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது நண்டுலலாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்க மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா நண்டு வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நல்லா நம்ம ஊற்றிருக்க மசாலா எல்லாம் பாதியாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இதை இங்கே பாருங்கள், இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த நண்டு வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வந்து ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்து எடுக்கணும். இப்போது தேவையான அளவு வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் உள்ளே ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நண்டு மசாலாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடும்போது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பெப்பர் எல்லாம் நண்டில் படுற மாதிரி. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம கொரியாண்டர் லீஃப் உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நண்டு மசாலாக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணியை வந்து ட்ரை பண்ணி நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நண்டு மசாலாவை. இப்போது நம்ம வில்லேஜ் ஸ்டைல்னு சொல்லிட்டோம். ஸோ வாழை இலை இல்லாமல் எப்படி சர்வ் பண்ண முடியும்? அதனால் நம்ம வந்து கொல்லையில் போயிட்டு ஒரு வாழை இலை பறிச்சுட்டு வந்துடலாம். இங்கே வாழை மரம் வச்சுருக்கோம். இப்போது நான் பறிச்சிட்டேன் ஒரு இலை, அதை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம நண்டு வறுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நண்டு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி லெமனும் நான் ஆனியனும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பவிஸ் குக்கருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் வித் பவிஸ் குக்கரி ஃபார் மோர் ரெசிபிஸ். பை பை, டேக் கேர்.